ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஃபாசில் சோதியிலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். எப்படி இருக்கேன் கம்மான சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய தொழுது கிளம்பிட்டோம், ஜிம்மா தொழுது. இன்னைக்கு ஃப்ரைடே, நானும் என்னென்ன கார் எடுத்து தான் கிளம்புறோம். அண்ணன் காரில் தான் போகிறோம். இப்போ தான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு கிளம்புறோம். மக்களே, டைம் ஆச்சு, வாங்க நம்ம பள்ளியத்தில் போவோம். மக்களே, பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு காலையிலேயே. அண்ணன் கார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நானும் நடந்து தான் போயிட்டுருக்கோம். வண்டி பேட்டரியோ ஏதோ போயிடுச்சு. பேட்டரி போயிடுச்சா ஃபியூஸ் போயிடுச்சான்னு தெரில. சென்சார் லாக்கை ஒர்க்காக உள்ள சுத்தமாக. நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. வேறு போய் லெஃப்ட் எடுத்தால் கடைசியில் பள்ளியாசல் தான் இருக்குது. ஏன்னா அந்த காரை இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. பார்த்தா நம்ம தொழுக டைம் ஆயிரும். நான் நடந்து போக கிளம்ப ஆரம்பித்தாச்சு. மக்களே, நம்ம தொழுதுட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம ஜாஸ்கர் அண்ணன் வண்டி தான் எடுத்து வந்திருக்காரு. நம்ம அண்ணன் வண்டி தான் வீணாக போச்சு. ஜீப் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இவர் பேரில் தான் இருக்குது வண்டியே. இந்த ஜீப் என்ன மாடல்ண்ணா? ஜீப்பில் என்ன? நான் வண்டி மாடல் இல்லைண்ணே, வண்டி வெர்சன் என்ன வெர்சன் கேட்குறேன். வண்டி பேர் ஜீப் கிராண்ட் சுரோகி. கிராண்ட் சுரோகியா? டாப் மாடல் வண்டி. இப்போ உங்கள் பேரை தான் எடுத்துச்சு. டியூ முடிஞ்சா? டியூலாம் கிடையாது. வந்திருக்கானே மக்களே, இங்கே பார்த்தீங்களா நடுவில் பஸ் ட்ராக் போயிட்டுருக்கு. இதுதான் பஸ் ட்ராக்கு. ட்ரெயின் ட்ராக் பார்த்துருப்பீங்க, பஸ் ட்ராக் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சொல்கிற மாதிரி ட்ரெயினிங் தனியாக ட்ராக் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கே தனியாக ட்ராக். இந்த ரெட் கலரில் நம்ம போனோம்னா அதுக்கு ஃபைனு. அதில் நம்ம கார் போகக்கூடாது. ரெட் கலர் பஸ்ஸு போகிறது ஒன்லி. அதே மாதிரி மக்களே, பஸ்ஸுனா எல்லா பஸ்ஸும் ஓட்டிட முடியாது. இந்த கவர்மெண்ட் பஸ் இங்கே ட்ரிப் அடிக்கிற பஸ் இருக்கும்ல, பேசஞ்சர் ஏற்றி போகிறது, அந்த பஸ் ஒட்டி தான் இதில் போகிறது ரூல்ஸ். மற்றபடி அந்த டூரிஸ்ட் பஸ்ஸு அதுக்கெலாம் அலோடு இல்லை. ஒன்லி கம்பெனி பஸ் அது மாதிரிலாம் அலோடு இல்லை. ஒன்லி கவர்மெண்ட் பஸ் ஒண்டியும் அந்த ட்ராக்ல தான் போகும். இதுதான் பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், ஏசி. நம்மளுக்கு அங்கே உள்ள டிவி இருக்கும், அதிலே தெரிஞ்சிடும் இந்த பஸ் எத்தனை மணிக்கு வருது போகுது அப்படின்ட்டு. மக்களே, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. அது பேக் சைடை விட கேமரா. இங்கே பார்த்தீங்கன்னா மூளை மூளை கேமரா இருக்கும். இந்த சிக்னல்லாம் நம்ம பார்த்து தான் போகணும். கேமரா சிக்னல் ரெட்டில் ஒன்றும் போயிட்டோன்னா 3000 ரியால் வந்துடும். கேமரா பட்டார்னு ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும், நம்மளுக்கு 3000 ரியால் ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் இது மாதிரி சிக்னல்லாம் நம்ம பார்த்து தான் போகணும். ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். இங்கே சவுதியை பொறுத்தவரையும் இது மாதிரி சிக்னல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். பெரிய ஃபைனாக வரும் இதெல்லாம். இல்லை, நம்ம அந்த ஜீப்பை இங்கே நிப்பாட்டி நம்ம லக்கிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். சரியான பசி எடுத்துச்சு. சுற்றி இத்தி வராங்க. இங்கே பாருங்க என்ன வண்டி, என்ன ஸ்பீடாக போகுதுன்னு. காமக்கா, பிஎம்டபிள்யூவா? கேமரா தான் அடிச்சிருக்கோம் நேரம். மக்களே, இந்த கடை பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு சிகரெட் அடிப்போம்ல, அது மாதிரி பைப்பு போட்டு அடிக்கிறது. இந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம், லக்கிங்கிற ஹோட்டல். ஒரு வழியாக ஹோட்டல் உள்ளே வந்தாச்சுங்க. ஹோட்டலில் வந்து கை கழுவ வந்துட்டோங்க. நம்ம பைப்பை திறந்து கை கழுவுனா தண்ணி மினிசாக வந்துச்சு. அப்புறம் கை கழுவிட்டு நம்ம வந்து டேபிளில் உட்காந்தாச்சுங்க. டேபிளில் உட்காந்து ஆல்ரெடி சுப்ரா விரிச்சிருந்தாங்க. சுப்ரா விரித்து வாட்டர் பாட்டில் ரெண்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன ஆர்டர் கொடுக்கலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் யோசிச்சுட்டு ரெண்டு எம்டி, ஒரு மட்டன், ஒரு சிக்கன் 65 சொல்லியிருந்தோம். எனக்கு மட்டன் வந்துருச்சு, அவங்க ரெண்டு பேர்த்து எம்டி சொல்லியிருந்தாங்க. அவங்க எம்டி சிக்கன் 65 சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்த எம்டி வந்துருச்சு. அண்ணனுக்கும் வந்துருச்சு. ஜாஸ்கர் அண்ணனுக்கும் எம்டி பிரியாணி வந்துருச்சு. அடுத்த சிக்கன் 65 சொல்லியிருந்தோம், அதுவும் வந்துருச்சுங்க. அதுவும் ஒரு பிளேட் வந்துருச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க ஜாஸ்கர்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நானும் சாப்பிட்லான்ட்டு எடுத்து பிணைஞ்சு விட்டு பார்த்தா கறி பார்த்திங்கன்னா எலும்பாக தான் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், வெறும் எலும்பு தான். ஒரு சின்ன பீஸாக ஒரு ரெண்டு பீஸ் தான் இருந்துச்சு. மீதி பார்த்திங்கன்னா ரெண்டு எலும்பு தான் பெருசாக இருக்குது. பிரியாணி ஓரளவு நல்லாயிருக்கு. சிக்கன் அந்த அண்ணன் சிக்கன் எம்டி வாங்கியிருக்காங்க, அது ஓரளவு தான் டேஸ்ட் இருக்குது. மட்டன் எம்டியாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் மட்டன் எப்படி நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் கறி வந்து ஒஸ்து. சிக்கன் 65 கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு.
மட்டன் வந்து ரெண்டு பீஸ் எலும்பு என்னடா சாப்பிட்டு விட்டு லாஸ்ட்டாக வெறும் எலும்பை காமிக்கன்னு நினைக்காதீங்க, அது ஆல்ரெடி அப்படி எலும்பாக தான் இருந்துச்சு. இதில் கூட பாருங்கள், நான் கறியை பிச்சிருக்க மாட்டேன், சைடில் இருக்கும், அதில் இருக்கிற அளவு தான் கறி, அதனால் நான் சாப்பிடவே இல்லை. இந்த கறியை சாப்பிட்டு தான் நம்ம இதாக போதும், நான் சாப்பிடவே இல்லை. ஒரு ஒரு டே சாப்பிட்டு நம்ம காருக்கு வந்தாச்சுங்க. வந்து நம்ம வாங்கின ஸ்ப்ரைட்டு கொஞ்சம் இருந்துச்சு, மிரண்டா, அதை லைட்டாக குடித்தோம். வாயில் பாருங்கள், சாப்பாடை கூட துடைக்காமல் காரில் வந்து உட்காந்துருக்கேன். மக்களே, சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய காம்பவுண்ட்ஸோட இருக்குது, என்னென்னு தெரியுதுங்களா? அங்கங்கே ஒரு ஒரு கேமரா வச்சுது. இதான் மக்கள் ஜெயிலா. எனக்கு யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கஃபிலோட பையன் தான் சொன்னாப்பில் ஒரு வாட்டி இந்த லைனில் வரும்போது. இங்கே எப்படி ஜெயில்னு பார்த்தீங்கன்னா, கீழே தான் ஜெயில் இருக்கா, நாங்கள் ரோட்டில் போய்ட்டு இருக்க மாதிரி அதுக்கு அடியில் தான் ஜெயில் இருக்குது. இங்கே உள்ளேருந்து வானத்தெல்லாம் பார்க்க முடியாது, அதுக்கு மேலே தான் இந்த திரை இருக்குது, ரோடே இருக்குது அப்படின்னு எங்கள் கஃபிலோட பையன் சொன்னாங்க. பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ மோசமாக இருக்கும் ஜெயில். மக்களே, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உள் சைடு கேமராலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி. இது பேக் சைடாண்ணே, இது டிக்கியா? ஆ, அதுதானாண்ணே டிக்கியில் சைடில் இருந்த சென்டர். ஆ, சூப்பராக இருக்குண்ணே குவாலிட்டியா. ஓ, இது வந்து அப்படியே பெருசாக எடுத்து காமிக்கிறது, இந்த டச் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்குல்லண்ணா, அது என்ன, அதை போட்டு விடு. ஆ, அது இப்போ எப்படி, அது என்ன, இது ஆஃபில் இருக்குது. ஆ, ஆன் பண்ணிட்டீங்கன்னா லைன் நம்ம கிராஸாக போனால் வண்டியை ஸ்டெடி பண்ணி விடுவோம். ஓ, இந்த இது வந்து கிராஸாக போனால் அது அப்படியே நம்ம ஸ்டெடியாக இருக்கும். ஆ, வண்டி ஒரு லைட்டாக வாழ்த்து மாதிரி வாழ்த்தி நம்மளுக்கு உசார் பண்ணி விடுவோம். உசார் பண்ணி விடுவோம், தூங்கிட்டோம் வாங்கிட்டோம்னா. ஆ, வண்டி கிராஸ் போனால் அதோட பட்டன் இது. ஆ, ஆமாம், ஆன் ஆஃப். ஆ, வண்டி நல்லா இருக்கும். இது வண்டி எடுத்து உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? இது எப்படின்னா கீர் போடுறது, ரொட்டேட்டு, ஆ, ரிவர்ஸு, நம்ம வாலியம் ஏற்றி இறக்குற மாதிரி. ஆ, இது வண்டி எடுக்கும்போது உங்க கிஃப்ட் எதுவும் கொடுத்தாங்களா? ஓகே, சாக்லேட் டப்பா. இது வந்து அந்த மோடு மாத்துறது, மோடு மாத்து, இது ஸ்னோவில் ஓட்டுறது. ஆ, இது தட்டினா ஸ்னோ. ஆ, ஓ, மேலே இங்கேயும் தட்டுறது ஸ்னோ, அப்படி காமிக்கலாம். ஆ, இது வந்து பாலையோட சாண்டு. ஆ, பாலையோட அந்த மாதிரி இந்த பர்ல ஓட்டுறது. ஆமாம். ஆ, மவுண்டனு, ஹில்ஸ் அந்த மாதிரி. ஆ, இது ஆட்டோ, இது ஸ்போர்ட்டு. ஆ, ட்ராக்ல ஓட்டுறது. ஓகே, ரைட்டு, சரி, ஒட்டுங்களே சார், ரொம்ப நன்றி. லைட்டு செட்டிங் சூப்பராக இருக்கும். ஆ, உள் சைடா லைட்டு ஃபுல்லாக நல்லாயிருக்கும். லைட்டு பார்க்குறோம், நம்ம நைட்டில் பார்த்தா ஒரு வீடியோ அதில் எடுப்போம். இது மேலே சன் ஓப்பன். ஆ, வா, ஓ, டபுள் டோர் ஓப்பன் ஆகுமாண்ணே. ஆ, ஃபுல்லாக. சூப்பராக ஓப்பன் ஆகுது பாருங்க. க்ளோஸ் பண்ணியிருந்தேன், வெயில் ஓவர் அடிக்குது, ஏசிலாம் வெளில போகுது. மக்களே, நம்ம சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. வந்து எங்கள் அண்ணன் போய் ஏடிஎம்மில் ஒரு 1500 பணம் எடுத்து சொன்னான். அவங்க கஃபீல் எடுத்துகிட்டு சொன்னாங்க போல். அதுக்கு அண்ணன் கார் தான் எப்பராக இருக்குல்ல, நம்ம காரில் போகிறேன், ஏடிஎம்மில் ஒரு 1500 ரியால் பணத்தை எடுத்து வந்து நம்ம அண்ணன்ட்ட கொடுக்கணுங்க. நம்ம வண்டியில் தான் கிளம்புறோம். பெட்ரோலை பாருங்கள், நேற்று தான் போட்டேன், அதுக்காடி 2.5 காலி. வாங்க கிளம்புவோம். மக்களே, பார்த்திங்கன்னா நான் ஏடிஎம் தான் வந்திருக்கேன், இந்த ட்ரைவ் த்ரூலேயும் எடுத்துக்க வேண்டியதான். கேமரா மறைச்சு, அந்த வரல கேமரா மறைச்சு. மக்களே, அந்த ஏடிஎம் ஒர்க் ஆகல, அப்புறம் இன்னொரு ஏடிஎம் வந்திருக்கோம், நாங்கள் இங்கே எடுப்போம்.
பார்க்கணுமா? என்ன கண்ணு, நம்ம பணம் எடுத்தாச்சு. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பூச்சி பூசுகிறாங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பூசின இடம்தான், ஆனால் லைட்டாக தகர மாதிரி தான் பூசுகிறாங்க. ரொம்ப மெலிசாக பூசின இடம் அப்படியே அந்த கல் உள்ளே இருக்கிற கல் அப்படியே அச்சச்சா தெரியுது பார்த்தீங்களா. இப்போ அடுத்த கீழே பூசிகிட்ருக்காங்க, அது ஈரப்பதமாக இருக்கிறனால நம்மளுக்கு பூசின மாதிரி இப்போ தெரியுது. காஞ்சால் அதுவும் இது மாதிரி ஆயிரும். கீழே இருக்கிறதும் எவ்வளோ மெலிசாக பூசுகிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப மெலிசாக பூசுகிறாங்க. மக்களே, நம்ம வண்டி அண்ணா வண்டி பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வண்டியிலேருந்து இந்த கேபிள் போட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி கடைக்கு எடுத்துகிட்டு போய் பேட்டரியை மாற்றணும். நம்ம அண்ணா வண்டிக்கு பேட்டரி ஸ்டார்ட் பண்ணி போய் ஸ்டார்ட் ஆகலாங்க, அப்புறம் புது பேட்டரியை மாற்ற போகிறோம். இப்படி தான் பேட்டரி கடலேருந்து வந்துருக்கு, ஒரு நம்மளுக்கு பேட்டரி மாற்ற வராது. ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பேனர் வச்சு பேட்டரி கரெக்டாக இருக்கா, சைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா இல்லையா. ரெண்டு ஸ்பேனர் வச்சு செல்ஃபை போட சொன்னால் செல்ஃபை போட்டுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஓகே, இந்த பட்டி ஸ்டிட் ஆகுது அப்படின்ட்டு ஓகே பண்ணிட்டாப்புல. ஒரு வழியாக பழைய பேட்டரி வெளியே எடுத்துகிட்டு புது பேட்டரி உள்ளே வச்சாச்சுங்க. இந்த பேட்டரியை கழட்ட கட்டியும் போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. பேட்டரிக்கு மேலே சென்சார் அவனை வச்சுருக்காங்க பாருங்க. நான் சென்சாருக்கு மேலே ஒரு மூடியை வச்சு அப்போ அவ்வளோ நேரம் ஆகி போச்சுங்க. அப்படியே கழட்டி ஒரு வழியாக மாற்றியாச்சுங்க நம்ம புது பேட்டரி. மக்களே, நம்ம மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்களா, கிளம்பி ரெடி ஆயிடு அப்படின்ட்டாங்க. மணி பார்த்திங்கன்னா 6:40 ஆச்சு, இப்போ தான் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒரு என் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும், எக்ஸிட் 10 போகணும். நான் அங்கே தான் அவங்க தங்கச்சி வீடு இருக்குது. அங்கே போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போங்கிறாங்களா இல்லை உக்காருங்கிறாங்களான்னு தெரியல, வாங்க பார்ப்போம். இப்போ தான் உள்ளேருந்து கிளம்பிட்டுருக்காங்க போல், காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடு அப்படின்ட்டுருக்காங்க. இல்லை, நம்ம மேடம் அவங்க தங்கச்சி வீட்டில் இறக்கி விட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்மளை வீட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க, அப்பா சந்தோஷம் நினச்சிக்கிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. நேராக போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு நேராக டீ குடிக்க போகணுங்க. தலையை வலிக்குது சாயந்தரம், டீயே குடிக்கல, டைம் கிடைக்கல டீ குடிக்க போக. அதனால் இப்போ போய் டீ குடிக்கணுங்க, அப்போதான் கொஞ்சம் தலைவலி போகும். நம்ம பார்த்தீங்கன்னா டீயை வாங்கியாச்சுங்க. டீயை வாங்கிட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்தோட ஒரு ஓரமாக நின்று குடிச்சிட்டு போய் ரூமில் போய் படுப்போங்க. போய் படுத்தால் மேடம் எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ அப்போ போய் அவங்கள பிக்கப் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மேடமோட தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மேடமோட தங்கச்சி வீட்டு வந்து மேடமோட தங்கச்சி டிரைவர் இந்திக்காரர்கள்ட்ட பேசிட்டு நிற்கிறோங்க. குமார் ஹாய் போலோ. ஹாய் ஹாய். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜிஎம்சி நிற்கிது. அவர் தமிழ் ஆள் தாங்க, நம்ம நாசர் பாய் தான். அவரும் வந்துட்டாப்புல, அவரும் அவர் மேடமை கூப்பிட வந்துட்டாங்க. எப்போ வெளில வராங்கன்னு தெரியல. மணி பார்த்தீங்கன்னா மணி 1 என்ன 12 ஃபோன் போட்டு வந்துட்டாங்க. அவங்க இன்னும் வராமல் அப்பா வந்து வெளியே நிற்க வைக்கிறாங்க. ஒரு மணி நேரம் வச்சு செய்கிறாங்கப்பா. ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:30. இப்போ தான் எந்திரிச்சேன், ஒரு 2 வாக்கில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பாடு வடித்தேன். எங்கள் மேடம் ஃபோன் போட்டாங்க, அவங்க காரை போய் சர்வீஸ் விட்டு வந்துட்டு அவங்க கார் எடுக்க தான் வீட்டு உள்ள வந்திருக்கேன். நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க, ஏற்கனவே அங்கே போயிருக்கேன். கிட்ட நான் அங்கேயே பூஸ்லி லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. நான் வந்த பூஸில் போனேன், எனக்கு ரூட்டு தெரியாதனால லொக்கேஷனை கேட்டு அனுப்பியிருக்காங்க. நம்ம மேடம் வண்டிக்கு வந்தாச்சுங்க. சீட்டை நல்லா பின்னாடி நூற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கீரு. ரிவர்ஸ் நியூட்ரல் ட்ரைவ். இங்கே பார்த்தீங்களா சென்சாரு ஃபுல்லாக. நம்மளுக்கு ஒன்லி மிரர் தான், கேமராலாம் நம்மளுக்கு வேலையே ஆகாதுங்க. இங்கே பாருங்கள், அந்த டோரை இன்னும் நான் திறக்கலை. தெரியுதுங்களா பின்னாடி டோரு? அந்த டோரை திறக்கிறதுக்கு இங்கே மேலே சுவிச்சிருக்கு. திறக்குது பாருங்க.
கிளம்புவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் இல்லை, ஃபுல்லாக டச்சு தான். அங்கே ஏசியை போட்டாச்சு, கிளம்புவோம். இங்கே பாருங்க மக்களே, அப்படியே நம்ம வீடியோ அந்த மொபைலில் ஒரு சைடு அப்லோட் ஆகிட்டுருக்கு, தெரியுதுங்களா? நம்ம அப்படியே இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கிட்டலாம் கேமரா இருக்கும், மொபைல் கேமரா, நான் ஃபோனை வைக்கிறேன். மக்களே, நம்ம இங்கே ஷோரூமுக்கு வந்தாச்சு. இங்கே தான் உள்ளே போகணும், வாங்க போவோம். இப்போது சாப்பாடு டைம் போல், அதான் எங்கள் மேடம் போனால் 2 மணியும் வரும் எப்போயோ சொன்னாங்க, அப்படின்ட்டு 3 மணிக்கு போன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆஹா, அப்போ வாங்க வெயிட் பண்ணி. மக்களே, எங்கள் ஷோரூமுக்கு போனால் அவங்க அப்பாயின்மெண்ட்டு போட்டு தான் வரணுன்ட்டாங்க. அப்புறம் வண்டி எடுத்து வீட்டு இருந்தாச்சிங்கம்மா, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போயிட்டு நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டாங்க மேடம். என் பாருங்க, நம்ம மேலே பட்டன் அமுத்தி விட்டோம், டோர் திறந்துட்டுருக்கு. முன்னெல்லாம் அப்பாயின்மெண்ட் போடுறது இல்லை போல், ஆனால் போன வாட்டிலாம் போனோன்னே அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி அப்பாயின்மெண்ட் போட சொல்லிட்டாங்க, அவ்வளோ தூரம் போயிட்டு இங்கேருந்து பக்கம்தான் வேஸ்ட்டாக அழைச்சல் தான் நம்மளுக்கு. அவங்க உள்ளே உட்காந்துட்டு சொல்கிறாங்க, எதுவுமே தெரியாமல் நம்ம அலையிற மாதிரி இருக்குல்ல. அதனால என்ன பண்ணுறது, வேலைக்குன்னு வந்துட்டோம். மக்களே, நம்ம ரூமு உள்ளே வந்து நம்ம சாம்பார் வைக்கலான்னு பருப்பு வேக வைக்க போகிறாங்க குக்கரில். பருப்பு, அப்புறம் பூண்டு, வெங்காயம், மஞ்சத்தூள், லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஒரு 3 விசில விட்டாச்சிங்க. 3 விசில விடவும் ரொம்ப குழஞ்சி போச்சு பருப்பு. ஓகே, நம்ம சாப்பிட்றதானே அப்படின்ட்டு சைடில் தக்காளி, பீன்ஸு, கேரட்டை வெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே மிக்சிங் பண்ணேன். கொஞ்சம் நேரத்தில் அந்த குக்கரோடு கீழே விழுந்துருக்கும், ஜஸ்ட்டு மிஸ்ஸு பிடிச்சிட்டாங்க. வீடியோ எடுத்துகிட்டே ஒத்த கீழே பண்ணும், கொஞ்சம் நேரத்தில் கீழே போயிருந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் ஃபஸ்ட் டைம் செய்யணும். அப்புறம் மசாலா போலான்னு மிளகாத்தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூளை போட்டாச்சிங்க. லைட்டாக பருப்போடு அந்த லைட்டாக தண்ணியை ஊற்றி அந்த காயை பரட்டி விட்டு, அப்புறம் நம்ம மசாலா போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்குங்க. அப்புறம் சாப்பாடை கொதிக்க கொதிக்க தட்டில் போட்டு சாம்பார் அதிகமாக ஊற்றி சைடில் தொட்டுக்க ஒரு வத்தல் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு எடுத்து வாய் வச்சா, நான் வச்ச சாம்பாரா இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு. ஓகேங்க மக்களே, நம்ம சாப்பிட்டு டியூட்டி கிளம்பியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. மேடம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 7 மணிக்கு வெளில வரேன் அப்படின்னாங்க. நீ 6:40 ஆச்சு, இப்போயே கிளம்பி காரில் உட்கார வேண்டியதான். எனக்கு காரில் மொபைலில் வர சார்ஜ் இல்லை, காரில் அப்படியே சார்ஜ் போடுவேன். அதான் சாப்பிட்டேங்க மதியான சாப்பாடு, காலை சாப்பாடு எல்லாம் சேர்த்து 3:30 தான் சாப்பிட்றோம். நான் எந்திரிக்கிறதுனாலேருந்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும், எந்திரிச்சு சமைக்கணும். இப்படி விடியாலும் அதை காலில் தான் டியூட்டி முடிகிறனால ரொம்ப நேரம் தூங்கிடுறேன், மதியானத்தில் எந்திரிக்க முடியல. நாளிலேருந்து நேரத்தோடு எந்திரிக்கணும். மக்களே, நம்ம மேடம் கூட்டிங்க தான் வந்திருக்கேன் பார்த்தீங்களா. எவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்கள். இந்த ரோப் கார்லாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? ரோப் கார் அங்கங்கே ஒன்று ஒன்று நிற்கிது. என்ன எல்லாமே நிற்கிது, ஓடுமா ஓடாதுன்னு தெரில, எல்லாமே ஒரே ட்ராக்ல நிற்கிது மாறி மாறி. இங்கே பாருங்கள், லைட் செட்டை போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க, ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இதில் இந்த பார்க் பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ பார்க் அப்படி தான் நினைக்கிறேன். எங்கள் மேடம், நீ உள்ளே வந்து வேடிக்கை பாரு, இங்கே டோக்கன்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். செக்கிங் தான் பலமாக இருக்குங்க, உள்ளே போகும்போது பாக்கெட்லாம் செக் பண்ணுறாங்க, ஃபோன்லாம் எடுத்து சைடில் வைங்கிட்டு. சரிங்க மேடம், செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தேன். அதனால நம்ம சுற்றி ஃபுல்லாக விளம்பரமாக ஓடிட்டுருக்கு, என்னடா இது இவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே, உள்ளே வந்தோம், இது அப்படியே எங்களை சுற்றி அந்த பில்டிங் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது அவட உள்ளே வந்து நிற்கிறதுக்கு, வெள்ளன்ட்டு பார்த்ததோட உள்ளே வரதுக்கு நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ட்ரெஸ் ஷாப்பிங், அது மாதிரி ஷாப்பிங்னா காஃபி ஷாப், நகைப்பாலிசு, சென்ட்டு, அது மாதிரி ஷாப்பிங் தான் ஃபுல்லாக. இங்கே பாருங்க, ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப்.
எஸ்டிசிசி எஸ்டிசிங்கிறது ஒரு சிம்மு விளம்பரம் நம்ம ஊரில் அந்த பிஎஸ்என்எல் சிம் மாதிரி இந்த எஸ்டிசி சிம்மு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபேனுன்ட்டு இதில் விட தண்ணியோடு வரும் இப்போ தண்ணி வரல ஒரு சில தண்ணியோடு அடிக்கும் இப்போ வெறும் ஃபேனு காத்தோண்டி தான் ஓடுது மக்களே இங்கே பார்த்தீங்களா பட்டர் சூப்பராக இருக்குது இதோட ஒரு ரவுண்ட் பொசிஷனில் மேலே ஃபுல்லாக ஹோட்டலு ஹோட்டல் காஃபி ஷாப் அது மாதிரி உட்காந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி பாருங்க மக்களே இந்த ஸ்பீக்கர்ல தான் பாட்டு ரிங்டோன் ஓடிட்டு இருக்கு வரிசையா வச்சிருக்காங்க இதெல்லாம் ரிங்டோனே ஃபுல்லா ஓடுது மக்களே இங்க பாத்தீங்கன்னா செக் பண்ணி தான் உள்ள ஆளை விடுறாங்க உள்ள வரும்போது நம்ம போனு எல்லாத்தையும் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு அவங்க நம்ம பாக்கெட்லாம் செக் பண்ணி தான் ஆளை உள்ள விடுறாங்க இதுலயே அந்த மிஷின்லாம் இருக்கு பாருங்க கீங் கீன் கத்தும்ல பாக்கெட்ல எது வரும்தா அந்த மிஷின்லாம் இருக்கு பாருங்க ரொம்ப சேஃப்டியா தான் விடுறாங்க எக்ஸிட் இங்கே இருக்குது இதில் அப்படியே நம்ம வெளியே ஆயிடலாம் அங்கே பாருங்கள் செக் பண்ணுறாங்க சுற்றி பார்த்துட்டு நான் போய் காரில் உட்காந்தா நம்ம மேடம் ஃபோன் போட்டு நீ போய் சவர்மா வாங்கிக்க கார்டு போட்டு அப்படின்ட்டாங்க சரிங்க மேடம் சொல்லிட்டு நானும் சவர்மா வாங்க வந்துட்டேன் மக்களே நம்ம வாங்கியாச்சு நம்மளுக்கும் அப்புறம் நம்ம கூட இன்னொரு டிரைவர் வந்திருக்காரு அவருக்கும் ரெண்டு சவர்மா ரெண்டு பெப்சி வாங்கியிருக்கோம் உள்ள சரியான காஸ்ட்டுங்க ரேட்டு அதிகம் 39 ரூபா எங்கள் மேடம் கார்டில் கிழிச்சிட்டேன் நான் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து என் கார்டு தான் போட்டேன் 39 ரூபா வந்துருச்சு மக்களே நம்ம வாங்கிட்டு வந்து ரொம்ப மெலிசாக இருக்குங்க நம்ம கொடுத்த 5 ரியாலுக்கு இது ஒர்த்தே இல்லை ஊரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா 320 ரூபா என்ன பண்ணுறது வாங்க சாப்பிடுவோம் சும்மா நல்லாயிருக்குங்க ஆனால் பார்த்தீங்களா பெப்சி கூட பெருசு தரல கண்ணாடி பாட்டில் கொடுத்துருக்காங்க சரி வாங்க ஓப்பன் பண்ணி குடிப்போம் மக்களே பார்த்தீங்கன்னா மணி 11:00 இப்போ தான் நம்ம மேடம் ஃபோன் பண்ணுறாங்க டோர் கிட்ட வந்துட்டாங்களாம் வர சொல்லி ஓகேங்க மக்களே கிளம்பி கூப்பிட்டு போயிட்டு கால் பண்ணுறேன் காலைல 7 மணிக்கு வேறு டியூட்டி இருக்குது இத்தனை மணிக்கு போய் விட்டுட்டு இங்கேருந்து போக வேறு 1/4 நேரம் ஆகும் சரி பார்ப்போம் வாங்க எஸ்டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்